Hello all, welcome back to Chalk and Talk. I am Indu Vadivalagar. So in the video la edha pathi paaka porona Vijayanagar and Bombay Kingdom related ana question and answers ah paaka porom. Yen vandu indha mari question and answer eduthittu vandana namma vandu nariya books la vandu theory padichu padipom pa group 1 exam padipom UPSC appdi solli ella exam ku namma history vandu nariya theory ah padichite irukom. Padikum bodhu romba interesting ah irukum but vandu poi test eludhi paathom nichukongla paadi vandu namma thappa da eluduvom. என்னா நம்மளுக்கு வந்து எந்த ஃபேக்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது சில டைம் படிக்கும்போது நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஓகே இந்த இடத்துலலாம் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ அப்படி அது மட்டும் இல்லாமல் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் அந்த லெசனை போய் எடுத்தீங்கன்னா இந்த க்வெஸ்சன் ஆன்சரில் நம்ம சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அது கூட வந்து நம்மளுக்கு நல்ல ஞாபகம் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து வெறும் இந்த விஜயநகர் அண்ட் பாம்பே கிங்டம்ஸ் 35 க்வெஷ்சன்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பட் இந்த வீடியோவில் வந்து நம்ம 10 க்வெஷ்சன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த க்வெஷ்சன்ஸ் எல்லாம் பார்க்கணும், அடுத்த ஒரு 15 க்வெஷ்சன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து தான் வந்து அடுத்த சீரீஸ் வந்து எப்படி கொண்டு போகலாங்கிறது நாம் வந்து முடிவு பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டைரக்ட் இன்ட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் லேக்காக இருக்குது இல்லையா, அதனால் டெலகிராம் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் அந்த மாதிரி வந்து போடலான்னு இருக்கோம். அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜுமே வந்து சாக் டாட் அண்ட் டாக் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜுமே நம்ம சேனலுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தோட லிங்க்குமே வந்து டெஸ்கிரிப்ஷன் நான் ப்ரொவைட் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதர் அதர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம், எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். அது எல்லாமே வந்து உங்களோட ஃபீட்பேக்கை பொறுத்து தான் இருக்குது. ஸோ யூடியூப்பில் கமெண்ட்டில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு வந்து தயக்கமாக இருக்குது அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுவாங்க. உங்களுக்கு எதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை நாங்கள் எடுத்து அடுத்த வீடியோஸில் வந்து அதை வந்து சரி பண்ணிப்போம். ஓகேங்களா, let's start the class. So first question enna first assertion reason type la irukku. Assertion enna kuduthirukanga, under book 1 attention was turned to thondai mandalam. So idu varaikku vandha na the vijayanagara kingdom bombay kingdom la padichathe illa appadinaalume neenga listen panunga, listen panumbodhu ungalku one rendu vaartha vandu mind la vandu nikkum. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மறுபடியும் புக் எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டியாக படிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விஜயநகர கிங்டமை வந்து ஹரிஹரன் புக்கா அப்படிங்கிற பிரதர்ஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விஜயநகர கிங்டம்லேயே வந்து 4 டினாசிட்டிஸ் இருக்கும், அது எல்லாமே ஃபர்தராக இருக்கிற க்வெஷ்சன்ஸில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அண்டர் புக்கா 1 அட்டென்ஷன் வாஸ் டேர்ன் டு தொண்டை மண்டலம். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட், எஸ் அவர் வந்து தொண்டை மண்டலம் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணார். ரீசன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவர் வந்து தொண்டை மண்டலம் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால அவர் வந்து ஆர்மி எடுத்துகிட்டு போய் அங்கே ஃபுல்லாக கான்குவயர் பண்ணார் அவரே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் வந்து கண்டிப்பாக வந்து தப்பு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா புக்காவோட சன் அவர் பேர் வந்து பிரின்ஸ் கம்பனா ஆர் குமார கம்பனா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து தன் அப்பாவோட ஆசையை வந்து நிறைவேற்றி வச்சார் அப்படின்னு சொல்லி புக்கில் கொடுத்துருக்காங்க. அப்போது ரீசன் வந்து தப்பு. அப்போது என்ன ஆன்சர் இங்கே வரும், ஏ கரெக்ட் ஆர் எஸ் இன்கரெக்ட். ஏன்னா புக்காவோட சன் குமார கம்பனா தான் வந்து அவரோட ஆசை, அதாவது தொண்டை மண்டலம் நம்மளோட தமிழ்நாடு ரீஜனை அட்டாக் பண்ணுற அந்த ஆசையை வந்து இவர் தான் நிறைவேற்றி வச்சுருப்பார். அண்ட் முக்கியமான இந்த விஷயம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இந்த குமாரா கம்பனா வந்து மதுரை சுல்தானேட் அவங்களோட அந்த அவங்களோட இதே வந்து சக்சீட் டிஃபீட் பண்ணிட்டார். அவங்களோட போரிட்டு அவங்கள வந்து அந்த மதுரை சுல்தானேட்டை டிஃபீட் பண்ணிட்டார். அண்ட் அந்த விக்ட்ரியை வந்து சொல்கிற புக்கு தான் வந்து என்னென்னா ஒரு போயம் மாதிரி சொல்கிறது தான் வந்து இந்த மதுரை விஜயம். இந்த மதுரை விஜயம் அப்படிங்கிற இந்த யார் கம்போஸ் பண்ணாங்கன்னா குமார கம்பனாவோட ஒய்ஃப் கங்கா தேவி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரிலேட்டடாக மறுபடியும் ஒரு க்வெஸ்சன் வருது, அப்போ வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மதுரை விஜயம் அப்படிங்கிற இந்த புக்கு எது ரிலேட்டடாக, குமார கம்பனா மதுரையை விக்ட்ரி பண்ணதுக்காக அவங்க ஒய்ஃப் கங்கா தேவி வந்து
எழுதுனது. ஸோ ஓகே, இந்த க்வெஷ்சன்ஸ் ஓவர். ஸோ இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து படிச்சுட்டு எழுதும்போது டக்குன்னு நம்மளுக்கு வந்து ஆமாம் புக்காக வந்து தொண்டை மண்டலம் கான்சன்ட்ரேட் பண்ணார், அப்போ கான்சன்ட்ரேட் பண்ணாருன்னா அங்கே போய் கான்குவைர் பண்ணியிருப்பாருன்னு நம்ம நினைப்போம். பட் அது ஃபேக்ட் கிடையாது. ஃபேக்ட் என்னன்னா அவர் பண்ணலை, அவர் பண்ணணும்னு நினச்சது அவர் பையன் குமார கம்பனா தான் வந்து பண்ணார். ஸோ நெக்ஸ்ட் க்வெஷ்சன், ஹூ டிஃபீட்டட் கஜபதி கிங்ஸ்? ஸோ எப்போவுமே வந்து பாமணி, விஜயநகரா, இங்கே வந்து இந்த ஒரிசா, ஒரிசா கிங்டம் வந்து கஜபதி கிங்ஸ், கஜபதி கிங் இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து விஜயநகர கிங்டமில் போய் யார் டிஃபீட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ எப்போவுமே இவங்களுக்கு வந்து சண்டை வந்துகிட்டே இருக்கும். முக்கியமாக பாமணியின் விஜயநகர கிங்டம்க்கு வந்து சண்டை இருந்துகிட்டே இருக்கும். அந்த தாவோபன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த ரெண்டு ரிவர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த வேலி, அது வந்து வேலிங்கும் போது ரொம்ப ஃபர்டைலாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காகவே வந்து சண்டை போட்டுப்பாங்க. கிருஷ்ணா அண்ட் துங்கபத்ரா, கிருஷ்ணா அண்ட் கோதாவரி, இந்த ரெண்டு இதுக்கு வந்து இவங்க சண்டை போட்டுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோவா போர்ட்டுக்காக ஹார்ஸ் வந்து அப்போது வாருக்கு வந்து ஹார்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருந்ததுனால கோவா போர்ட்டுக்காகவும் சண்டை போட்டுப்பாங்க. ஓகே, இந்த க்வெஸ்சனை பார்ப்போம். கஜபதி கிங்ஸை வந்து யாரை டிஃபீட் பண்ணாங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து ஹரிஹராசன் தேவராயா ஒன். ஸோ தேவராயா ஒன் தான் வந்து கஜபதி கிங்ஸை வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட சக்சஸர் தான் வந்து தேவராயா டூ, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து தேவராயா டூ கிரேட்டஸ்ட் ரூலர் ஆஃப் சங்கமா டைனாசிட்டின்னு நம்ம படிப்போம். அப்படி படித்தோடனே அப்போ அவர் தான் கஜபதி கிங்ஸை டிஃபீட் பண்ணியிருப்பாருன்னு நம்மளுக்கு ஒரு தாட் வரும். பட் அது வந்து கிடையாது, ஃபேக்ட் கிடையாது. கஜபதி கிங்ஸை டிஃபீட் பண்ணது வந்து தேவராயர் ஒன். பிரதாப் ருத்ரா அப்படின்னு சொல்லி அதே ஒரிசா ரூலர், ரூலர் பற்றி வரும், அவங்கள யார் டிஃபீட் பண்ணாங்கன்னா கிருஷ்ணதேவராயர் வந்து டிஃபீட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து ஒரு மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து கரெக்ட் ஒன் எது அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணதேவராயர் ரோட் தி சான்ஸ்கிரிட் புக் அமுக்த மல்யாதம். நம்ம வந்து படிச்சிருப்போம், ஆமாம் இவர் வந்து ஒரு புக் எழுதினாரு அமுக்த மல்யாதம். ஸோ அமுக்த மல்யாதம்னு பார்த்தோன்னே கரெக்ட், அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர் போட்டு போயிட்டே இருப்போம். அப்படி கிடையாது, நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இதில் தப்பு இருக்கக்கூடும், ஏன்னா லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படியுமே படிக்கும்போது லாங்குவேஜில் கான்சன்ட்ரேட் கொடுத்துருக்கவே மாட்டோம். இந்த பேரை மட்டும் அமுக்த மல்யாதம், ஆண்டாள் பற்றின ஒரு புக் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுருக்கோமே தவிர எந்த லாங்குவேஜுங்கிறது நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கவே மாட்டோம். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். செல்லப்பா நாயக் ஹூ ஒர்க்டு வித் கிருஷ்ணதேவராயர் பிலாங் டு பலிஜாரிஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம புக்கில் கொடுக்கல. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ கன்ஃபார்மாக தெரியல. ஸோ இதை வந்து வச்சுக்கலாம். விஜயநகரா ரூலர்ஸ் அடாப்டட் தி எம்ப்ளம் ஆஃப் சாலுக்கியாஸ். இது வந்து கண்டிப்பாக கரெக்ட், எஸ் அவங்க வந்து சாலுக்கியாஸ் அவங்களோட எம்ப்ளமை தான் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ ஓகே, இதுக்கோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கிருஷ்ணதேவராயர் வந்து அமுக்த மல்யதா எழுதினாரு, எது ஸ்டோரி ஆஃப் ஆண்டாள் ரிலேட்டடா. பட் என்ன லாங்குவேஜ் எழுதியிருக்காருன்னு பாருங்க, தெலுங்கில் எழுதியிருக்காரு. ஸோ அப்போ இது என்ன, இது வந்து தப்பு. ஸோ சான்ஸ்கிரிட்லேயும் ஒன்று எழுதியிருக்காரு, அந்த ட்ராமாக்கு பேர் வந்து ஜம்பவதி கல்யாணம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டு. இது வந்து செல்லப்ப நாயக்கை வந்து சலுவா நாயக்குன்னு அதர் நேம் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கிடையாது. நெக்ஸ்ட், ஆமாம் சாலுக்கியாஸோட எம்ப்ளம் தான் வந்து இவங்க அடாப்ட் பண்ணாங்க. அது என்னென்னா போர் ஆர் வரஹா அப்படிங்கிற அந்த எம்ப்ளமை தான் வந்து இவங்களுமே விஜயநகர கிங்டமும் அவங்களோட எம்ப்ளமாக வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இதுவுமே அதே தான், மூணு ஆப்ஷன், நாலு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இல்லை எதுவுமே இல்லை, நன் ஆஃப் தி அபோவ் நம்ம சூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட்டு மூணுமே பார்க்கலாம். கோல்கொண்டா ஃபோர்ட் வந்து ராஜ கிருஷ்ணதேவ் வந்து பில்ட் பண்ணியிருக்காரன்னு கேட்டிருக்காங்க, எஸ் இது கரெக்ட். ஸோ இது பாருங்களேன், ரெண்டு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம டக்குன்னு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும், அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து முஸ்லீம் ரூலர்ஸ் தானே இருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு மேபி இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ஒழுங்காக படிக்காமல் இருந்தோன்னா இதில் வந்து டவுட்டு வரும். ஸோ அப்போ வந்து நம்ம கரெக்டாக பார்க்கணும். இன்னொன்று என்னென்னா, ஆமாம் கவன் வந்து முகமது த்ரீக்கு கீழே வேலை பார்த்தவர், பேஷ்வா பிரைம் மினிஸ்டர் மாதிரி. ஸோ அவர் வந்து எஜுகேஷனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி அவர் கிரியேட் பண்ண ஒரு லைப்ரரியில் வந்து மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும், ஆனால் அது 30,000 அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இதோட கரெக்ட் ஆப்ஷன் எது நம்மளை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, இதுக்கு வந்து ஏ தான் ஆன்சர். கோல்கொண்டா ஃபோர்ட்டை கட்டினவர் வந்து ராஜா கிருஷ்ண
கிருஷ்ணா தேவ். ஸோ இவர் வந்து காக்கத்தியா டைனாசிட்டியை சார்ந்தவர். பட் அதுக்கப்புறம் வந்து பாமன் கிங்டம் வந்து அதை ஆக்கிபை பண்ணிடுவாங்க. ஸோ ஆனால் ஃபோர்ட்டை பில்ட் பண்ணவர் வந்து ராஜா கிருஷ்ணா தேவ் அப்படிங்கிற ஃபேக்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இது ராங். இன்னொன்று, ஆமாம், மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருந்துச்சு, பட் இதில் வந்து 30,000 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த நம்பரெலாம் நம்ம படிக்கும் போது கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஸோ எவ்வளோ மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 3,000 மேனுஸ்கிரிப்ட்ஸ் வந்து இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். மர்மரிங் கேலரி அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறாங்கன்னா, கோல்கும்பாஸை தான் வந்து மர்மரிங் கேலரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது புக்கில் இல்லை, இது வந்து நெட்டில் தேடி நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா பிஜப்பூரில் இருக்குது, கர்நாடகாவில். இதில் என்ன இருக்குது, கோல்கும்பாஸ் அப்படிங்கிறது ஒரு மசூலியம். இப்போ தாஜ்மஹால் எப்படி மும்தாஸோட இது வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி கோல்கும்பாஸ் வந்து ஒரு மசூலியம். அவங்கள இறந்தவங்கள வந்து உள்ளார வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி யாரோட ரிமைன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா முகமது ஆதில் ஷா அப்படிங்கிறவங்களோட ரிமைன்ஸ் தான் இருக்குது. அவர் வந்து ஆதில் ஷாஹி டைனாசிட்டியோட ஒரு 7th சுல்தானாக இருந்தவர். ஸோ கோல்கும்பாஸை தான் வந்து மர்மரிங் கேலரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து முகமது ஆதில் ஷாவோட ரிமைன்ஸ் வந்து அங்கே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து குமார கம்பனா. அவர் வந்து நம்ம இது இந்த ஃபேக்டை வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து சொன்னேன், மதுரை சுல்தானேட்டை வந்து அவர் தான் வந்து டிஃபீட் பண்ணார். ஸோ அங்கே அந்த சுல்தானேட்ஸோட காலம் வந்து முடிவடைந்தது இவரால் தான். ஸோ அப்போ வந்து எந்த இயருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம மதுரை சுல்தானேட் முடிச்சுட்டா அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சிருவோம், எந்த இயருன்னு சொல்லிலாம் படிச்சிருக்க மாட்டோம். ஸோ இயர் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், 1370 தான் வந்து இது நடந்திருக்கு. ஸோ பிரின்ஸ் கம்பனார் குமார கம்பனான்னு சொல்லுவாங்க. முன்னாடியே பார்த்தோம் இவர் வந்து புக் ஆஃப் ஒன்னோட சன். இவருக்கு ஹெல்ப் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மறைய நாயக்கா அப்படிங்கிறவர் குமார கம்பனாக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இதோட இந்த க்வெஸ்சன் ஓவர். நெக்ஸ்ட்டு, நான் சொன்னேன் இல்லையா, விஜயநகராக்கும் பாமினி கிங்டம்க்கும் எப்போவுமே வந்து அந்த தாவோ பிரிஜனில் சண்டை வந்துகிட்டே இருக்கும். கிருஷ்ணா துங்கபத்ரா தாவோபை வந்து ராய்ச்சூர் தாவோப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிருஷ்ணா கோதாவரி. ஸோ இந்த இதுக்கு வந்து எப்போ பாரு இவங்க சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. என்ன கேட்குறாங்க, எந்த ரிவர் ஃபார்ம்ஸ் தி பவுண்ட்ரி பிட்வீன் விஜயநகர் அண்ட் பாமனி கிங்டம்? அப்போது கண்டிப்பாக கிருஷ்ணா தான். ஸோ இந்த சைட் துங்கபத்ரா, இந்த சைட் கோதாவரி, நடுவில் இருக்கிறது கிருஷ்ணா. ஸோ ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நேச்சுரல் பவுண்ட்ரியாகவே கிருஷ்ணா ரிவர் ஆக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி புக்லேயே வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஸோ இதுதான் நான் வந்து சொன்னேன் இல்லையா, விஜயநகரால் 4 டினாசிட்டிஸ் வந்து வருவாங்க விஜயநகர கிங்டமில். அதில் வந்து ஆர்டராக, அதாவது ஃபர்ஸ்ட் யார், செகண்ட் யார், தேர்ட் யார் அப்படின்னு சொல்லி ஆர்டர் வைஸ் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தோன்னா எஸ்ல ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, சங்கமா, சலுவா, துளுவா, அதுக்கப்புறம்தான் அரவிடு. இந்த சலுவாலையும் துளுவாலையும் ஒரு ஒரு ரூலர் தான் வருவாங்க. சங்கமால தான் வந்து ஹரிஹர புக்கா அவங்களோட சன்னு, தேவராயா, தேவராயா 1, 2 எல்லாம் வருவாங்க. ஸோ துளுவா டைனாசிட்டியில தான் வந்து கிருஷ்ணதேவராயர் வருவார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு டைனாசிட்டிலையும் இருப்பாங்க. இப்போ இதோட இயர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். அப்போ தான் இந்த இயர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வரணும், இல்லைனா வந்து இதுதான் ஆர்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஞாபகம் வரணும். ஏன்னா வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க, அறவிடு அப்படிங்கிறது எந்த இயரில் இந்த டைனாசிட்டி ஆரம்பிச்சதுன்னு கேட்பாங்க. அப்போது இந்த ரீன் தெரிஞ்சாதான் நம்மளால் அந்த க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த இயரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு இந்த குரோனாலஜி ஆர்டரெல்லாம் கேட்கும்போது நம்ம ஈஸியாக எழுதலாம். ஸோ யா, திஸ் இஸ் த லாஸ்ட் க்வெஸ்சன். இந்த வீடியோவோட லாஸ்ட் க்வெஸ்சன் இது. அதுக்கப்புறம் மீதி இருக்க 15 க்வெஸ்சன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து தான் அடுத்து வர வீடியோஸ் எல்லாமே இருக்கும். என்ன கேட்குறாங்க, அபுல் ரசாக் அப்படிங்கிறவர் வந்து, அபுல் ரசாக் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ட்ராவலர், ஃபாரின் ட்ராவலர், பர்ஷியன் ட்ராவலர். ஸோ அவர் வந்து விஜயநகர எம்பையருக்கு வந்தார், யாரோட காலகட்டத்தில் வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக கிருஷ்ணதேவராயர் அப்பவும் அவர் வந்து சொல்லியிருப்பார், கிருஷ்ணதேவராயர் வந்து நிறைய டேங்க்லாம் பில்ட் பண்ணலாம் சொல்லியிருப்பார். என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த எம்பையர் எப்போ வந்து வந்தாருன்னு கேட்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது தேவராயர் 2 பீரியடில் தான் வந்து அபுல் ரசாக் வந்திருக்காரு. ஸோ அதுக்கான எவிடன்ஸ் வந்து புக்லேயே இருக்குது, நீங்கள் வந்து இந்த இதை வந்து பாஸ் பண்ணி இதை படித்து பாருங்கள். ஸோ புக்கில் வந்து 12th standard புக்கில் வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து 7th standard டேர்ம் 2 புக்லேயும் 11th standard வால்யூம் 2 புக்லேயும் வந்து இருக்கிறதான் வந்து நம்ம பார்த்துருக்கோம்.
ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ கிவ் மி அ தம்ஸ் அப். ஸோ உங்களை மாதிரி யாரும் படிக்கிறாங்க எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்த க்வெஷ்சன்ஸில் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.